ஹாய், வெல்கம் டு ஸ்டீவி ஆண்டாள் சேனல். இன்றைக்கி நம்ம குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 10 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதில் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பாதாமில். இப்போது பாலக்காய் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி. கொஞ்சம் தண்ணி அதில் அந்த கப்பை கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த பாதாமை உரித்து எடுத்துடலாம். எதுக்காக சுடுதண்ணியில் போடுறோன்னா, இது வந்து இந்த ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து அது தோலோடு நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஜீர்ணாகாது அவ்வளோ சீக்கிரத்தில். குழந்தைங்களுக்கும் நல்லதில்லை, நம்மளுக்கும் நல்லதில்லை அது தோலோடு சாப்பிட்றது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக இதுவாகிடும். உங்களுக்கு பச்சை தண்ணி வேணாலும் ஒரு நைட்டு வந்து நீங்கள் ஊற வைக்கணும். பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இப்போது எல்லாத்தையும் முந்திரி பாதாம் ஏலக்காய் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். சுகரும் கொஞ்சமாக அதை அரைப்படுறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ மூடி பவுடரை அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. இப்போது பால் பொங்குது, அதை கலந்து விடலாம். நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கெட்டியாகணும். பால் நல்லா திக்காகணும். இப்போது இந்த குங்குமப்பூவில் கொஞ்சமாக சூடான பால் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டு காய்ச்சிங்க. நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பாதாம் முந்திரி பவுடரை இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். இப்போ கரண்டி வச்சு கட்டி விழாத அளவுக்கு கரைச்சி விடுங்க. மீதி இருக்கிற பவுடரும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். இந்த குல்ஃபிக்கு தேவையானது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குல்ஃபி கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாகவே போட்டுக்கலாம் வேணும்னா. இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டு வேண்டானாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த குங்குமப்பூவை அந்த பாலை அப்படியே ஊற்றிடலாம். சேர்த்து ஒட்டி இருக்குல்லையே அதை கொஞ்சம் கலந்து ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கோம் குல்ஃபி ஐஸ் செய்கிறதுக்கு. இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆறிடட்டும். நல்லா சில்லுன்னு ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை குல்ஃபிக்கு அது டம்ளரில் தான் நம்ம குல்ஃபி வைக்க போகிறோம். ஆறினதுக்கப்புறமா டம்ளரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளரில் இந்த மாதிரி குல்ஃபி ஊற்றிடலாம். நான் 3/4 டம்ளருக்கு தான் ஊற்றுறேன், ஃபுல்லாக ஊற்றலை. 3/4 டம்ளருக்கு இந்த கலவையை ஊற்றிக்கிறேன். இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் 4 நான் வந்து கவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிலிக்கான் கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் கவர் தான் எடுத்திருக்கேன். அந்த கவரை 4 வந்து இந்த டம்ளருக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கவரை உள்ள நல்லா டைட்டாக பிடிச்சி அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இந்த மாதிரி எதுக்காக இப்படி போடுறோன்னா, அதில் வந்து ஃப்ரீசர் வைக்கிறதுனால இந்த ஃப்ரீசர் வாட்டர்லாம் உள்ளே போயிடக்கூடாது. அதனால் ஐஸ்கட்டி ஃபார்ம் ஆகும். ஐஸ்கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து குல்ஃபி வந்து நம்மளுக்கு கட்டியாக வராது, தண்ணியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறோம். ஏர் போகாத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க.
இப்போ நாலு டம்ளரியும் இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு கத்தி வச்சு லேசாக குத்தி விடலாம். குச்சி ஐஸ் குச்சி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் வேணும், அதனால் லைட்டாக குத்தி விட்டு அதில் ஐஸ் குச்சியை சொருவிடலாம். உள்ள வரைக்கும் சொருவிடலாம், அந்த டம்ளர் அடி வரைக்கும் சொருவிடலாம். அதே மாதிரி நாலு டம்ளர்லேயும் கொஞ்சமாக லைட்டாக கத்தி வச்சு ரோல் மாதிரி போட்டு அந்த குச்சி போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த குச்சி உங்ககிட்ட இல்லைனாலும் ஸ்பூன்லேயும் வச்சுக்கலாம். ஸ்பூன் அடி பாகம் நம்ம ஸ்பூன் பிடிப்போம் இல்லையா, அந்த அந்த பக்கத்துலேயும் அதை சொருவி வச்சு அதையும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குச்சி இல்லாதவங்களுக்கு இது இப்போது ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுருக்கலாம். நம்ம இதை 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக இதுவாகும், நல்லா கட்டியாக இருக்கும், செட் ஆகும். குல்ஃபி ஐஸ் வந்து செட் ஆகும் 8 மணி நேரம் இருந்தால் தான். இப்போது நம்ம 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை லைட்டாக லப்பரை அவுத்து விட்டு கவரை ரிமூவ் பண்ணலாம். செட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அதை தண்ணியில் வச்சு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட போகிறோம். அது ஒரு செகண்ட் அது தண்ணியில் இருந்தால் போகிறோம், அது வந்து ஃப்ரீயாக வந்துடும். அந்த குச்சியோடு இழுத்தால் ஃப்ரீயாக வரும், அதுக்காக தான் தண்ணியில் வைக்கிறோம். நம்ம இன்னொரு கவர் பிரிக்கிறதுக்குள்ளேயுமே அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும் டம்ளர்லேருந்து. இப்போது குல்ஃபி வந்தாச்சு வெளியில், நல்லா செட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி நம்ம நாலுத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதை பிரித்து அந்த டம்ளர் வச்சிட்டோம். இப்போ இன்னொரு டம்ளர் நம்ம அதை பிரிக்கிறதுக்குள்ளேயுமே அது வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுரும் அந்த டம்ளர்லேருந்து அந்த ஐஸு. பாருங்கள் வந்துருச்சு. டைரெக்டாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு தான் எடுக்கணும். இப்போ எடுக்கலாம், வந்துருச்சு பாருங்க ஈஸியாக. குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஐஸ் குல்ஃபி ஐஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.